ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, சேமியா கசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் நெய் ஊற்றிக்கோங்க, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு போல் எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், சவக்க வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னா நீங்கள் திராட்சை கூட சேர்த்து செய்யலாம். நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். எங்கள் வீட்டில் திராட்சை சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் திராட்சை சேர்த்தாமல் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வறுத்து ஒரு பக்கம் ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுட்டேன். இப்போ அந்த நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 50 கிராம் சேமியா சேவரேட் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேமியாவில் வேணாலும் செய்யலாம். நான் சேவரேட் சேமியாவை எடுத்திருக்கேன். 50 கிராம் எடுத்துகிட்டு நல்லா நெய்யிலே வறுத்து எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அது அனல் அதிகமாக இருக்க வேண்டாம், அப்போ தான் நம்மளுக்கு கருகி போகாமல் வறுப்படும். பாருங்கள், இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துருங்க. இப்போ வறுத்த சேமியாக தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த பேனில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அதாவது 50 கிராம் சேமியா, அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது அரைக்கப்பு சேமியான்றதுனால அரைக்கப்பில் 2 தடவை ஊற்றிக்கிட்டேன். ஒரு கப்பு அளவுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கொதி வரணுங்க தண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம சேமியாவை வறுத்து வச்ச சேமியாவை இதற்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா கேசரியை பொறுத்த வரைக்கும் சேமியா கலராக இருந்தால் தான் கேசரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குயிக்காக வெந்துடும் சேமியா. இப்போ சுகர் சேர்த்திக்கோங்க. அதாவது ஒரு 75 கிராம், 50 கிராம் சேமியாவுக்கு நான் 75 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 கிராம் சேர்த்தி கூட சேர்த்திக்கலாம். நான் 75 கிராம் எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும். இது எனக்கு சுகர் சேர்த்துனே நல்லா இலகுன தன்மை மாதிரி வரும், நல்லா அதோட வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திய பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரெசிபி சூப்பராக டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.